الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அரவற்ற அருளாளனும் நிகரற்ற அருளுமாகிய வல்லல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அரண்படையாக வந்து நிற்க எழுதிய தூதர் நமது உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள், அன்னாரது தோழர்கள், அந்த தூய வழியில் எவர்கள் எல்லாம் பயணித்தார்களோ, பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, பயணம் செய்ய இருக்கின்றார்களோ, அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையிலே அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். தக்வாவுக்குரிய இடம் உள்ளமாக இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளத்தை ரப்புல் ஆலமீன் ஒற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தையோ உங்களுடைய தோற்றத்தையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய உள்ளங்களையும் தான் பார்க்கிறான். எனவே உள்ளத்தோடு தொடர்பட்ட சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்டலாம் நினைக்கின்றேன். இந்த செய்தி திருமீதியிலே பதிவாக இருக்கிறது. கப்ஷத்துல் அன்னாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை ரிவாயத்து செய்கிறார்கள். உஹத்திதுக்கும் ஹதீதன் ஃபஹ்ஃபதூ, அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலிடம் இருந்து நான் இந்த செய்தியை கேட்டேன், இதை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன், இதை அறிவிக்கிறேன், நீங்கள் இதை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இன்னமத் துன்யா லிஅர்பா, இந்த உலக வாழ்வு என்பது நான்கு பேருக்குரியதாகும். அதிலே முதலாவதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது, அப்துன் ரஸக்கல்லாஹு மாலன் வ இல்மா, அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு பொருளாதாரத்தையும் கல்வி ஞானத்தையும் வழங்கியிருக்கிறான்.
அவனுக்கு கிடைத்த இந்த நியமத்துகளின் மூலமாக ரப்பை அவன் அஞ்சி பயந்து நடந்து கொள்கிறான். அதே போன்று தனது இரத்த உறவுகளை எல்லாம் சேர்ந்து வாழுகிறான். தனக்கு கிடைத்த பொருளாதாரம், தனக்கு கிடைத்த கல்வி ஞானத்தின் மூலம் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்கிறான். அதே போன்று தனது உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்கிறான். அவர்களோடு சேர்ந்து வாழுகிறான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிய முறையிலே அதை அறிந்து உணர்ந்து அவன் செயல்படுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இவர் அந்தஸ்துகளில் மிக உயர்ந்த இடத்திலே இருக்கிறார், சிறந்த இடத்திலே இருக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள். அடுத்து இரண்டாவது சொல்கிறார்கள், அப்துன், ஒரு அடியான், அல்லாஹு தஆலா அவனுக்கு இல்மை வழங்கி இருக்கிறான், கல்வி ஞானத்தை வழங்கி இருக்கிறான். வலம் யர்ஸுகுமால, அவனுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் வழங்கவில்லை. வஹுவ சாதிகுன் ஃபின்னியா, அவர் தனது நீயத்திலே உண்மையாளராக இருக்கிறார். என்னது? அவருக்கு வழங்கப்பட்ட கல்வி ஞானம், அதற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார். எதை அவர் கற்றுக்கொள்கிறாரோ அதை அவர் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எந்த கல்வி ஞானம் அவருக்கு கிடைக்கிறதோ அதை அவர் செயல்படுத்துவதோடு பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படி கல்விக்குரிய அந்த கடமையை செய்தவராக அவர் நினைக்கிறார். லவ் அன்னலி மாலன், அந்த மனிதருக்கு போன்று எனக்கு பொருளாதாரம் செல்வம் இருந்திருக்கும் என்று சொன்னால் நான் அதற்குரிய கடமையையும் செய்திருப்பேன், அதற்குரிய கடமையை நிறைவேற்றியிருப்பேன் என்று அவர் நினைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஜ்ருஹுமா சவா என்று சொல்கிறார்கள். அவர் அந்த நீயத்திலே எண்ணத்திலே உண்மையாளராக இருக்கின்ற காரணத்தால் எப்படி அந்த செல்வம் கொடுக்கப்பட்ட மனிதர் செல்வத்தை அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்து நன்மைகளை பெற்றுக் கொள்கிறாரோ அதே போன்று இந்த கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட மனிதருக்கும் கூலி இருக்கிறது. இரண்டு பேரும் கூலியில் சமமானவர்கள். இவரிடம் பொருளாதாரம் இல்லை, இவருக்கு இல்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்முக்குரிய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் என்ன கவலை? என்னிடம் பொருளாதாரம் இல்லையே, இருந்திருந்தால் நான் இந்த பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்து அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டிருப்பேனே என்று கவலைப்படுகிறார். இந்த உண்மையான கவலைக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார் என்றால் அவருக்கு கூலியை கொடுத்து விடுகிறான். எப்படி செல்வம் கொடுக்கப்பட்ட மனிதருக்கு, அந்த செல்வமும் இல்மும் கொடுக்கப்பட்ட மனிதருக்கு கூலி கிடைக்குமோ, நன்மை கிடைக்குமோ, அது போன்று இவருக்கும் நன்மைகள் பதியப்படும். அதே போன்று மூன்றாவது ஒரு மனிதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த மனிதன் யார் என்றால், அப்துன் ரஸகஹுல்லாஹு மாலா, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு அல்லாஹ் இல்மை அருள்பாலிக்கவில்லை, அவனுக்கு இல்ம் கொடுக்கப்படவில்லை. அவன் என்ன செய்கிறான்? தனக்கு கிடைத்த பொருளாதாரத்தை பாவமான விடயங்களிலே அதை செலவிட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கோபத்தையும் வெறுப்பையும் பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் செலவு செய்து கொண்டிருக்கிறான். அவன் அதற்குரிய கடமைகளை செய்யவில்லை, இரத்த உறவினர்களை அவன் சேர்த்து வாழவில்லை. ரப்புல் ஆலமீன் எதற்காக அந்த அருளை அவனுக்கு வழங்கினானோ அதை அவன் நிறைவேற்றவில்லை. இப்படி அவன் அதை பாவத்திலே செலவு செய்து கொண்டிருக்கிறான். இவன் அந்தஸ்திலே மிக மோசமான நிலையிலே இவன் இருக்கிறான், மிக மோசமான நிலையில் இவன் இருக்கிறான். இதை சொல்லிவிட்டு நான்காவது ஒரு மனிதரை சொல்கிறார்கள், வாப்துன், இன்னும் ஒரு மனிதன், அவனுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தையோ இல்மையோ அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இவனுடைய எண்ணம் எப்படி இருக்குது தெரியுமா? அவனுக்கு மாதிரி எனக்கு பொருளாதாரம் நெருக்கமாக இருந்தால் நான் அவனை போன்று பாவங்கள் செய்வேன், அவனை போன்று அவன் எப்படி வாழ்க்கையை அனுபவிக்கிறானோ, வரம்பு மீறி செயல்படுகிறானோ, அது போன்று நானும் என்ன செய்வேன், பாவங்கள் செய்வேன், அந்த பொருளாதாரத்தை பாவத்திலே செலவிடுவேன் என்று அவன் எண்ணுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபவிஸ்ருஹுமா சவா, இந்த இருவரும் பாவத்திலே சமமானவர்கள், இந்த இருவரும் பாவத்தில் சமமானவர்கள். என் அருமை சகோதரர்களே,
இந்த ஹதீஸை நமது நிதர்சன வாழ்வோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இதில் எந்த இடத்தில் இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களில் நாம் உண்மையாளர்களாக இருக்கிறோமா? அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான், அவர்கள் எண்ணினார்கள் நமக்கு பொருளாதாரம் நமக்கு கிடைக்குமாக இருந்தால், நமக்கு பொருளாதாரம் வழங்கப்படுமாக இருந்தால் நாம் சதக்காக்கள் செய்து நல்லவர்களாக மாறியிருப்போம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவனுடைய அருளை அவர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் எப்படி எண்ணினார்கள், நமக்கு செல்வம் கிடைக்குமாக இருந்தால், நமக்கு பொருளாதாரம் கிடைக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வழியில் நாம் செலவு செய்வோம் என்று அவர்கள் நினைத்தார்கள், சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த போது என்ன செய்தார்கள், கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், தொடர்ந்து இவர்கள் இந்த வாக்குறுதிகளை மாறு செய்த காரணத்தால் அவர்களை மறுமையுடைய நான்வரை நயவஞ்சகர்களாகவே ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை நிஃபாக்கிலே புரட்டினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, நமது நிலை எப்படி இருக்கிறது? நமது உள்ளங்களில் கையை வைத்து நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் நமது நிலைகளை நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வோடு நாம் செய்த ஒப்பந்தங்களில் எந்த அளவு உண்மையாளர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? என் அருமை சகோதரர்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், நம்மிலே எத்தனை பேர்கள் ரப்போடு இப்படியான ஒப்பந்தங்களை செய்து அதை மீறி கொண்டிருக்கிறோம். நமக்கு செல்வம் கிடைக்குமாக இருந்தால், நமக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்குமாக இருந்தால் நாம் அந்த வசதி வாய்ப்புகளை என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்வோம் என்று எண்ணிய பலருக்கு அல்லாஹ் தஆலா அந்த அருளை வழங்கிய போது என்ன செய்தார்கள், கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பித்தார்கள், கருமித்தனம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்தில் ஏழ்மையில் இருக்கும் போது கூட கொஞ்சம் செலவு செய்தவர்கள் செல்வம் பெருக பெருக கஞ்சத்தனம் தான் அதிகரிக்கிறது. ஏழ்மையில வறுமையில் இருக்கும் போது கூட தெளிவாக இருக்கிறான், அப்போது கூட என்ன செய்கிறான், கொஞ்சம் செலவு செய்கிறான். அல்லாஹ் செல்வத்தை கொடுக்க ஆரம்பிக்கின்ற போது செல்வத்தோடு அந்த குடை என்பது அதிகரிக்கவில்லை, மாறாக எது அதிகரிக்கிறது என்றால் கஞ்சத்தனமும் கருமித்தனமும் அதிகரித்து கொண்டு செல்வதை பார்க்கிறோம். இன்னும் நம்மில எத்தனையோ பேர்கள் தங்களுடைய கடந்த கால வாழ்வை மறந்து விட்டார்கள் இல்லையா? அவர்களுடைய ஆரம்ப நிலைகள் எவ்வளவு ஏழ்மையில கஷ்டத்துல வறுமையில இருந்திருப்பார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை எல்லாம் திறந்து கொடுத்திருப்பான். அவ பழைய வாழ்க்கையை மறந்து விடுகிறான், பழைய நிலையை மறந்து விடுகிறான். ரப்போடு ஆரம்பத்துல போட்டிருப்பானா இல்லையா ஒப்பந்தங்கள், யா அல்லாஹ் நீ எனக்கு தந்தால் இப்படி இப்படி எல்லாம் செய்வேன், இப்படி இப்படி எல்லாம் செலவு செய்வேன் ஒப்பந்தங்களை போடுவான். ஆனா செல்வம் வர வர பேராசையும் சேர்த்து அதிகரிக்கிறது இல்லையா, பேராசையும் சேர்த்து அதிகரிக்கிறது, தேவைகள் கூடுகிறது, வாழ்வு ஆடம்பரமாக மாறுகிறது. இப்படி மாறுகின்ற போது அந்த ரப்போடு போட்ட அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் மறந்து விடுகிறான். எல்லாருமே சகோதரர்களே, இந்த செய்தியை நீ கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஒருவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய நியமம் என்ன, இல்ம் என்ற நியமத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்கி இருக்கிறான். அந்த இல்முக்குரிய கடமையை செய்கிறார், இல்முக்குரிய கடமையை செய்தவராக அவர் எப்படி கவலைப்படுகிறார் என்றால், அவருக்கு போன்ற எனக்கு செல்வம் இருக்குமாக இருந்தால் நானும் அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்து அந்த அந்தஸ்தை அடைந்திருப்பேனே என்று கவலைப்படுகிறார். என் அருமை சகோதரர்களே, நீங்கள் ஏழை முஹாஜிர்களை எடுத்து பாருங்கள். ஏழை முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள், அனைத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அர்ப்பணித்து விட்டு பயணித்தவர்கள். அவர்கள் தங்குவதற்கு வீடு இல்லாமல் மஸ்ஜிது நபவியுடைய திண்ணையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவனுக்கு வாழ்வதற்கு வீடு இல்லை என்றால் எவ்வளவு நெருக்கடி இருக்கும், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மற்ற விஷயங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் சந்தித்திருப்பார்கள், எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்திருப்பார்கள். மஸ்ஜிது நபவியுடைய திண்ணையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கவலை எதுவாக தெரியுமா இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வருகிறார்கள், வந்து யா ரசூலல்லாஹ் நம்மிலே செல்வந்தர்கள், நம்மிலே செல்வம் படைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய அருள்களை எல்லாம் தட்டி சென்று விடுகிறார்கள், எப்படி என்று கேட்கிறார்கள்.
நாமும் தொழுகின்றோம், அவர்களும் தொழுகின்றார்கள், நாமும் நோன்பு வைக்கிறோம், அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள், நமக்கு தர்மம் செய்ய முடியவில்லை. அவர்கள் அடிமைகளை உரிமையிடுகிறார்கள், நமக்கு அடிமைகளை உரிமையிடுவதற்கு வசதி இல்லை. யார் சொல்லலாம் அப்படி என்றால், அவர்கள் எம்மை விட அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தில் கூடியவர்களா இல்லையா? பாருங்கள் கவலையை. அவர்களுடைய கவலை எதுவாக இருந்தது? அடுத்த நேர உணவுக்கு வசதி இருக்கவில்லை, அவர்களுக்கு வாழ்வதற்கு வீடு இருக்கவில்லை. ஆனால் சுவர்க்கத்துடைய வீட்டை பற்றி கவலைப்பட்டார்கள். அந்த வீட்டுடைய கவலைதான் அந்த உள்ளங்களில் நிறைந்திருந்தது. ஆனால் நாம் இந்த அற்ப உலகத்திலே என்ன செய்து விட்டோம்? ஏமாந்தவர்களாக மறுமை என்ற நிலையான வீட்டை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த நிலையான சுவனத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே சகோதரர்களே, ஏழ்மையிலே புரண்டாலும் அந்த வெற்றி, அந்த உண்மையான வெற்றிக்காக கவலைப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து உண்மையான கவலையை வெளிப்படுத்துகிறார்கள். அருமை சகோதரர்களே, தங்களுடைய கவலையை வெளிப்படுத்திய போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகும் நீங்கள் சுபஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள், இந்த திக்ரை சொல்லி வாருங்கள். நூரை நிறைவு செய்வதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இதை கற்றுக் கொடுக்கிறார்கள். எல்லாரும் சகோதரர்களே, இந்த செய்தி செல்வந்தர்களுடைய காதுகளுக்கு வெட்டி விடுகிறது. அவர்களும் அந்த அமலை செய்ய ஆரம்பித்தார்கள். எதில் போட்டி இருந்தது? மறுமையுடைய வெற்றியிலே போட்டி இருந்தது இல்லையா? மறுமையுடைய வெற்றி, மறுமையுடைய அந்தஸ்துகள், அதில் போட்டி போட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களும் அந்த நற்செயலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது என்ன சொன்னார்கள்? தாலிக ஃபதுலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் நாடி அவர்களுக்கு கொடுக்கிறான். செல்வந்தர்கள் என்று நினைக்கல, நாம் தான் சதகா செய்கிறோமே, நாம் தான் அடிமைகளை உரிமையிடுகின்றோமே, நாம் ஏன் இந்த திக்ரை பிரதான தொழுகைக்கு பிறகு சொல்ல வேண்டும் அப்படி நினைக்கவில்லை. நாமும் போட்டி போட வேண்டும், நாமும் அவர்களை போட்டி போட்டு முந்த வேண்டும். நறுமை சகோதரர்களை, இன்று நீங்க போட்டி எடுத்தீங்கன்னா தீன்ல மார்க்கத்துல அமல்கள் எல்லாம் எந்த போட்டியும் கிடையாது. போட்டி எல்லாம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா அற்பமான உலகம், அதில் தான் கருவறுப்பது, அதில் தான் ஒருவனை இல்லாமல் ஆக்குவது, அதில் தான் ஒருவனுக்கு குளிபறிப்பது, எல்லாம் அங்கதான் இருக்குது. எல்லாருமே சகோதரர்களே, ஏன் நமது நோக்கங்களும் இலட்சியங்களும் இவ்வுலக வாழ்க்கையாக மாறிவிட்ட காரணத்தால் மறுமைக்கு போட்டி போடுகின்ற அந்த மனோநிலை நம்மிடம் குறைந்திருக்கிறது, அது குறைந்து வருகிறது. எல்லாருமே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவிலே சொல்கிறான், யாரை பற்றி? தபூக்குடைய போர்க்களத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உண்மையான ஆர்வத்தோடும் அவர்கள் உண்மையான ஆசையோடும் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நாமும் அந்த போர்க்களத்தில் உங்களோடு கலந்து கொள்ள வேண்டும், எம்மையும் அழைத்து செல்லுங்கள். எமக்கு அதற்குரிய வலிமை உடலில் இருக்கிறது, ஆனால் வசதி இல்லை. நமது வலிமை இருக்குது, நாம் போரிடுவோம், அதற்குரிய ஆற்றலும் வலிமையும் இருக்குது யா ரசூலல்லாஹ், ஆனால் தபூக் வரை வருவதற்கான வசதிகள் நம்மிடம் இல்லை, அதற்கு தேவையான வாகனம் இல்லை. சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? உங்களை பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது, அதற்குரிய வசதிகள் நம்மிடம் இல்லை, எனவே நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று சொன்னார்கள். திரும்பி சென்று விடுங்கள். எனவே சகோதரர்களே, அவர்கள் திரும்புகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், அந்த கண்கள் கண்ணீரோடு திரும்பினர். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்தவர்கள் திரும்புகிறார்கள். எப்படி? கண்களில் கண்ணீரோடு திரும்பிச் செல்கிறார்கள். ஏழு வானங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அரசுடைய ரப் இதை பார்க்கிறான், அனைத்தையும் உற்று நோக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இதை பதிவு செய்கிறான் என்றால், அந்த கண்ணீரை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான் என்றால், என் அருமை சகோதரர்களே, அந்த உள்ளங்களின் உண்மையான நிலையை ரப்புல் ஆலமீன் அறிந்தார். அந்த உள்ளங்கள் உண்மையிலே எதை கவலை கொண்டர் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூலோடு நாம் அந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மதீனாவிலே இன்னும் ஒரு சாரால் போலியான சாட்டுகளை எல்லாம் சொல்லி எப்படியாவது போருக்கு செல்லாமல் தங்கிவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அது நிஃபாக், முனாஃபிக்களுடைய ஒரு சாரால். ஆனால் இவர்கள் யார்? மூமின்கள், உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், இறை விசுவாசிகள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த நிகழ்வை பதிவு செய்கிறான் என்றால், அப்ப இந்த கண்ணீருக்கு எவ்வளவு பெருமதி இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள்.
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றில் இதை விட எத்தனை எத்தனை நிகழ்வுகள், குர்ஆனில் அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் இடம் கிடைக்கவில்லை. ஆனால் குர்ஆனில் இடம் கிடைத்த நிகழ்வுகளில் அவருடைய கண்ணீர் அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு இடத்தை குர்ஆனிலே கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த உண்மையான உள்ளங்கள், ரப்போடு உண்மையாக நடந்து கொண்ட உள்ளங்கள். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், தபூக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது சொல்கிறார்கள், இன்னவில் மதீனத்தி லரிஜால், மதீனாவிலே சில மக்கள் இருக்கிறார்கள், நீங்க இந்த பிரயாணத்தில் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் என்ன சிரமங்கள், இந்த பிரயாணத்தில் உங்களோட அவர்கள் இருக்கிறார்கள், எதில், நன்மையில். என் அருமை சகோதரர்களே, அவர்களை தடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஹபஸஹும் அல்புதுர், அதாவது நியாயமான காரணங்கள் தான் போருக்கு அவர்களை வரவிடாமல் தடுத்தது. அதனால் அல்லாஹு தஆலா எப்படி பதிவு செய்யலாம் தெரியுமா, மதீனால வீட்டுல தான் இருக்கிறாங்க, வீட்டுல குடும்பத்தோடு இருக்கிறாங்க, ஆனால் போரில் கலந்து கொள்வதற்கான நன்மை, முஜாஹிதுகள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அவர்கள் ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் இவர்களுக்கும் நன்மையை பதிவு செய்கிறான். ஏன் இந்த நிலை, ரப்போடு உண்மையாளர்களாக இருந்தார்கள், ரப்போடு உண்மையாளர்களாக இருந்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் நமது உள்ளங்களை எல்லாம் அறிந்தவன் இல்லையா, அலம் யஅலமு, அவர்கள் அறிய வேண்டாமா, அன்னல்லாஹ் யஅலமு ஸிர்ரஹும் வநஜ்வாஹும், அவர்களுடைய உள்ளங்களிலே மறைத்து வைத்திருப்பதையும் வெளிப்படுத்தக்கூடியதையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா. நமது உள்ளத்தினுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் போட்டு பார்ப்பான், எப்படி இவனுக்கு கொஞ்சம் கொடுத்து பார்ப்போம், இதில் இவன் உண்மையாளனாக இருக்கிறானா. அருமையான சகோதரர்களே, 1000 ரூபாய் இருக்கக்கூடியவன் அதில் ஒரு 100 ரூபாய் அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்தால்தான் அவன் 1 லட்சம் கிடைக்கும் போது அதில் ஒரு 1000 செலவிடுவான். ஆனா இவன் நினைவு 1000 இருக்கும் போது எந்த ஒன்றையும் செலவு செய்வது கிடையாது. ஆனா எப்படி எண்ணம் இருக்குது, 1 லட்சம் கிடைத்தா செலவு செய்வேன், இதைவிட கூடுதலாக கிடைத்தா செலவு செய்வேன். அல்லாஹ் உள்ளங்களை அறிந்தவன், ரப்போடு எப்போதும் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்ற அருமை சகோதரர்களே, அப்போதுதான் ரப்புல் ஆலமீன் நமக்கு மகத்தான அந்த கூலியை தரக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இந்த செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் நன்மை செய்யாவிட்டாலும் நன்மையில் அவரை போன்ற நிலை உங்களுக்கு வர வேண்டுமா, உண்மையாளர்களாக இருங்கள் ரப்போடு. எப்படி, உங்களுக்கு கிடைத்த நியமத் அருளுக்குரிய கடமையை செய்யுங்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருள் எதுவோ அதில் நீங்கள் அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றினால், உதாரணமாக ஒருவனுக்கு பொருளாதாரம் இல்லை, அவனுக்கு என்ன கிடைத்திருக்குது, அவனுக்கு ஒரு அளவு இல்ம் இருக்குது, அந்த இல்மின் மூலம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறான், அதே போன்று உறவினர்களோடு அவன் எப்படி வாழ வேண்டுமோ வாழ்கிறான், இப்படி எல்லாம் வாழுகின்ற போது அவனுக்கு பொருளாதாரத்துடைய விஷயத்தில் அவன் கவலைப்படுறான், எப்படி, அதாவது எனக்கு பொருளாதாரம் கிடைத்திருக்கும் என்றால் நான் அதையும் அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்வேன் என்று கவலைப்படும் போது, கூலியில் எப்படி இருவரும் சமமானவர்கள், இது எவ்வளவு ஒரு அற்புதமான நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பாக்கியம் நினைங்கள். நன்மையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளை பாருங்க, அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே சொல்கிறான், வமன் யஹ்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இலா அல்லாஹி வ ரசூலிஹி ثم يدركه الموت فقد وقع اجره على الله وكان الله غفورا رحيما ஒரு ரசிலாரே தனது வீட்டில இருந்து முஹாஜிராக ஹிஜ்ரத் செய்தவராக, யாருக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக அவர் ஹிஜ்ரத் செய்தவராக தனது வீட்டை விட்டு வெளியே இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருவதை கடமையாக்கி இருந்தார்கள். மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தாக வேண்டும், அது கட்டாயம். எப்படி, தொழுக கடமையோ நோன்பு கடமையோ அச்சு கடமையோ, அது போன்ற அது கடமையாக இருந்தது. ஆனால் யாருக்கு அதில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்தது என்றால், பலவீனமானவர்கள், நோயுற்றவர்கள், அதே போன்று பெண்கள், சிறுவர்கள், இப்படியானவர்களுக்கு அதில் விதிவிலக்கு இருந்தது. ஆனால் மற்றவர்கள் வந்தாக வேண்டும். எனதுமே சகோதரர்களே, ஒருவர் வயது முதிர்ந்தவராக இருக்கிறாரே, அவர் போதிய உடல் ஆரோக்கியத்தோடு இல்லை, ஆனால் அவருடைய உள்ளம் என்ன செய்யும் தெரியுமா, அப்படியே உறுதி கொண்டிருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜ்ரத்தை கடமையாக்கி இருக்கிறார்கள், நான் இந்த மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருப்பதா, முடியாது, அவருடைய உள்ளத்தில் வேதனை தாங்க முடியாமல் இருக்கிறார், வேதனையோடு நாட்களை கழிக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளிடம் சொல்கிறார்கள், என்னை சுமந்து கொண்டாவது மதீனாவுக்கு கொண்டு செல்லுங்கள், என்னை சுமந்து கொண்டாவது செல்லுங்கள், நான் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று அவருடைய அந்த கவலையை வெளிப்படுத்துகிறார். ஈமானிய உணர்வுகளை
வெளிப்படுத்துகிறார். இனிமையான சகோதரர்களே, இவர் சுமந்து கொண்டு செல்லப்படுகின்ற போதுதான் இவருக்கு மௌத் ஏற்படுகிறது, மரணிக்கிறார். இவர் யார்? ஹிஜ்ரத்துக்காக தனது வீட்டை விட்டு வெளியேறியவர். அல்லாஹு தஆலா எப்படி வசனம் வருகிறது பாத்தீங்களா? இவர்கள் அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக ஹிஜ்ரத் செய்து வெளியேறி அவர் வந்து இடையில மரணித்தார். ثم يدركه الموت, அவர் வீட்டை விட்டு வெளியேறிட்டாரு, எவ்வளவு தூரம் சென்றிருக்கலாம், ஆனால் அவருக்கு மௌத் வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய முழுமையான கூலி இருக்குது, அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான கூலி இருக்கு. ஏன்? ரப்போடு உண்மையாக இருக்கிறார், ரப்போடு உண்மையாக நடந்து கொள்கிறார். எனவே சகோதரர்களே, ஒருவர் ஹஜ்ஜுக்காக பயணித்து செல்கிறார், அவர் செல்கின்ற வழியிலே அவர் என்ன செய்கிறாரு? மரணிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு முழுமையான கூலி என்பதை சொல்லுதா இல்லையா? அந்த நீயத்தில் அவர் உண்மையாளராக இருக்கும் போது. எனவே நர்மையான சகோதரர்களே, எப்போதும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக இருந்தாலும் அதில் உண்மையாளர்களாக, ரப்போடு உண்மையான நீயத்தோடு செயல்படக்கூடியவர்களாக மாறுவோமாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வஅல ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயின், அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த செய்தி திருமீதியில் பதிவாக இருக்கிறது, மன் ஸஅலல்லாஹ ஷஹாதா மின் கல்பிஹி ஸாதிகன், யார் ஷஹாதத் என்ற அந்த உயரிய வீர மரணத்தை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார். எப்படி பிரார்த்திக்கிறாரு? உண்மையான உள்ளத்தோடு பிரார்த்திக்கிறார். யா அல்லாஹ், நான் உனது வழியில் நான் மரணிக்க வேண்டும், உனது வழியில் எனது உயிர் பிரிய வேண்டும். இப்படி ஒருவர் பிரார்த்திக்கிறார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு துஆ எதுவாக இருந்துச்சு? அல்லாஹும்ம அர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலி, யா அல்லாஹ், உனது வழியில் எனக்கு ஷஹாதத் என்ற அந்த வீர மரணத்தை தான் என்று பிரார்த்திக்கிறார்கள். அது எங்கு நிகழ வேண்டும்? உனது தூதருடைய ஊரில் அது நிகழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். எல்லாருமே சகோதரர்களே, அன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா மதீனாவை விட்டு வெளியில் தான் போய் ஜிஹாத் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. ஆனா இவருடைய துவா எப்படி இருக்குது? யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத் கிடைக்க வேண்டும், நான் ஷஹாதத் என்ற வீர மரணத்தை அடைய வேண்டும், அதுவும் உனது தூதருடைய ஊரில் நடக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு இந்த துவா ஆச்சரியத்தை அளித்தது. இந்த துவா எப்படி ஷஹாதத் இவருக்கு கிடைக்கும் என்று நினைத்தார்கள்? எனவே சகோதரர்களே, அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையில்தான் குற்றப்படுகிறார்கள் இல்லையா? அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையில் என்ன செய்யப்படுகிறார்கள்? அபூ லுலுவா என்று சொல்லக்கூடிய அந்த முஷ்ரிக்கால் அவர்கள் குற்றப்படுகிறார்கள். இப்ப நினைத்து பாருங்க, இது அவருடைய துவா. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவர் உண்மையாக ரப்பிடத்தில் யா அல்லாஹ், நான் உனது வழியில் தான் மரணிக்க வேண்டும், எனது உயிர் உனது வழியில் தான் பிரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பலகல்லாஹு மனாசில ஷுஹதா வஇன் மாத அலா ஃபிராஷி, அவர் தனது படுக்கையிலே மரணித்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு ஷுஹதாக்களுடைய அந்தஸ்தை பதிவு செய்வான். யாருக்கு? அவர் சாதாரணமாக மரணிக்கிறாரு, தனது வீட்டில் தனது இருப்பிடத்தில் தான் மரணிக்கிறாரு, ஆனால் ஷஹாதத்தை உண்மையாக ரப்பிடம் பிரார்த்தித்து இருக்கிறார். யா அல்லாஹ், உனது வழியில் நான் எனது உயிர் பிரிய வேண்டும், நான் மரணிக்க வேண்டும். அவர் சாதாரணமாக அவருடைய வீட்டில் மரணித்தாலும் அவருக்கு ஷஹாதத் பதியப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே நல்லமை சகோதரர்களே, இப்படியாக நாம் ரப்போடு உண்மையாளர்களாக இருந்தால் நாம் செய்கின்ற நன்மைகள் குறைவாக இருந்தாலும் அதற்கு அதிகமாக நட்பாக்கியங்களும் நன்மைகளும் பதிவு செய்யப்படும். அதுதான் இந்த செய்திகள் தான் நமக்கு சொல்லித் தருது. இந்த செய்திகளை தான் நாம் உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன? சில பொழுதுகளில் நாம் சில செய்தி சில அமல்களை அற்பமாக கருதுவோம், ஆனால் அல்லாஹ் இடத்தில் அதற்கு மகத்தான கூலி இருக்கும். அதற்கு உங்களுக்கு பார்க்கலாம், ஒரு விபச்சார பெண் நடத்தை கண்ட பெண் ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டுகிறார் இல்லையா, அந்த ஒரு காரியத்துக்காக அல்லாஹ் அந்த பெண்ணை மன்னித்து அந்த பெண்ணை பொருந்திக் கொள்கிறான். விபச்சாரம் செய்கிறவள் நடத்தை கெட்டவள் செய்யக்கூடிய காரியம் என்ன? ஒரு நாய்க்கு தண்ணீர் போட்டுகிறார். அந்த பெண்ணுக்கு இது தெரிய வாய்ப்பு இருக்குதா? அந்த பெண்ணுக்கு இது தெரியாம இருக்கலாம், ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல்
மறுமை வரை வரக்கூடிய ஒவ்வொரு மூமினுக்கும் இந்த செய்தியை எத்தி வைக்கிறார்கள். இதை சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுது, நாம் செய்கின்ற சில, நாம் அட்டம் என்று கருதக்கூடிய சில நன்மைகளில் அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருப்பான். அது அப்படம் பொருந்தி கொள்ளப்படும். எனவே நீயத் என்பது அந்த அமலில் எந்த அளவு தாக்கம் செலுத்துகிறதோ அந்த அளவு அது அந்தஸ்தால் கூடியது. நேர்மையான சகோதரர்களே, இருவர் பக்கத்தில் பக்கத்தில் தொடரலாம், ஆனால் இருவரும் நன்மையில் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசமானவர்களாக இருப்பார்கள். இருவரும் பக்கத்தில் பக்கத்தில் தொடரலாம், ஆனால் நன்மையில் இருவருக்கும் பாரிய வித்தியாசம் அப்பிடம் இருக்கும். அவருடைய எண்ணத்தை பொறுத்து, நீயத்தை பொறுத்து. இந்த உள்ளம் அவ்வளவு முக்கியமான இடத்தை வகிக்கிறது உங்களுக்கு தெரியும். மறுமையிலே நிழலே இல்லாத அந்த நாள். நேர்மையான சகோதரர்களே, நாம் மஸ்ஜிதுக்குள் அமர்ந்திருக்கிறோம். சூடான காலத்துல ஏசி இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம். சூரியன் எவ்வளவு தொலைவில் இருக்குது, ஆனா மறுமையில் சூரியன் ஒரு சாணலோ கொண்டு வந்து வைக்கப்படும். எந்த அளவு என்றால் வியர்வையால் ஒவ்வொருவரும் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். முழங்காலுடைய அளவோ இடுப்புடைய அளவோ அவர்களை அப்படியே மூழ்கடித்து விடுகின்ற அளவுக்கு வியர்வையிலே மக்கள் இருப்பார்கள். அந்த நாளில் நிழல் கிடைக்குது என்றால் சாதாரண விஷயமா? அந்த நாளில் அல்லாஹு தஆலா ஏழு சாராருக்கு நிழல் வழங்குகிறான். அதில் ஒரு சாரார் யாரு? வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். அவர் எங்கிருந்தாலும் அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்பு கொண்டிருக்கும். அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு இருக்கும். ஆனா இந்த நமது நிலை என்ன? நாம் மஸ்ஜிதுக்குள்ள இருந்தாலும் உள்ளம் மஸ்ஜிதில் இருக்காது, உள்ளம் வெளியே தான் இருக்கும். எப்ப இவரு ஹுதுபாவை முடிப்பாரு, எப்ப தொழுகையை முடிப்பாரு என்றுதான் அதிகமானவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? தொழுகையில கொஞ்சம் நீளமான சூறா ஓதினா என்னதான் நீளமான சூறா ஓதுறாரு, அவசரமா தொழுகை முடிக்க மாட்டாரா? இப்படிதான் எண்ணம் இருக்குது. என்ன சகோதரி, நாம் மஸ்ஜிதுக்குள் இருந்தாலும் உள்ளம் மஸ்ஜிதிலே இல்லை, உள்ளம் வெளியே தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் இங்கு சொல்லக்கூடிய மனிதர் யார் தெரியுமா? அவர் வெளியில இருப்பாரு, வீட்டில் இருப்பாரு, குடும்பத்தில் இருப்பாரு, வியாபாரத்தில் இருப்பாரு, பயணத்தில் இருப்பாரு, ஆனா உள்ளம் மஸ்ஜிதோடு இருக்கும், உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புடையதாக இருக்கும். அல்லாஹ் இவர்களை கண்ணியப்படுத்துகிறான், மறுமையில் இவர்களுக்கு நிழல் வழங்குகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுதான் உள்ளத்துக்குரிய இடம். இந்த உள்ளம் உண்மையாக ரப்போடு நடக்குமாக இருந்தால் மகத்தான கூலியை ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா மரித அவ் ஸாஃபர, ஒரு மனிதர் நோயுற்று விடுகிறார் அல்லது பிரயாணத்தில் இருக்கிறாரே, அந்த நோயின் காரணத்தால் பிரயாணத்தின் காரணத்தால் அவருக்கு வளமையாக செய்யக்கூடிய அமல்களை செய்ய முடியாவிட்டாலும் அவருடைய பேரில் நன்மைகள் பதியப்படும். உதாரணமாக ஒருவர் தொடர்ந்து திங்கள் வியாழன் நோன்பு இருக்கிறார் அல்லது மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு நோற்று வருகிறார், இன்னும் பல நல்ல அமல்களை செய்து வருகிறார், அவர் நோயில் விடுகிறார். நோயில விழுந்தவுடன் வைத்தியர் சொல்கிறார், இதுக்கு பிறகு நீங்க நோன்பு நோக்க கூடாது, அது உங்களுடைய உடலுக்கு கேடு அப்படின்னு சொல்றார். இவர் இந்த உபரியான நோன்புகளை விட்டுறாரு. ஆனா ரப்படத்துல இவர் ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் தொடர்ந்து நோன்பு நோற்று வந்த காரணத்தால் என்ன செய்யப்படும்? நோன்பு நோற்றதாகத்தான் நன்மை பதிவு செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். பிரயாணத்தில் ஒருவர் இருக்கிறார், பிரயாணத்தில் இருக்கும் போது பல நன்மைகள் அவரால் செய்ய முடியவில்லை என்றால் ஊரில் இருக்கும் போது என்னென்ன நல்லாமல் செய்கிறாரோ அந்த அனைத்தும் பதியப்படும். ஆனா இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிலைமை தலைகீழா இருக்கு. எதுல? பாவத்துல. சிகரெட்டை குடிக்கிறான், அவர் சொல்றது வைத்தியர் சொல்லியிருக்கிறாரு இது கூட சிகரெட்டை தொடர வேண்டாம் எங்க. இப்ப பாவத்துல நிலைமை இருக்கு, நன்மையில கிடையாது. பாவத்துல எங்க விட்டுறான் அவன் நோயில விடுவது பாவத்தை தான், நன்மை அல்ல. இப்படி தலைகீழான நிலை இருந்து கொண்டிருக்குது. எல்லாருமே சகோதரர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் நாம் உண்மையாளர்களாக ரப்போடு இருக்கும் போது. அதனால் தான் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சிதுகுறும், மறுமையுடைய நாளில் உண்மையாளர்களுக்கு உண்மை நிச்சயமாக பயனளிக்கும். அல்லாஹ் தஆலா நபிமார்களை பற்றி சொல்கின்ற போது சொல்கிறான், மறுமையில் அவர்கள் அந்த உண்மையாளர்கள் கேட்கப்படுவார்கள், உண்மையாளர்களே விசாரிக்கப்படுவாங்க. அவனோட உண்மையை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்றால் பொய்யர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? எனவே நறுமை சகோதரர்களே, நமது நீயத்துகளை எப்போதும் தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது நமது ஒவ்வொரு செயலிலும் மிக தாக்கம் செலுத்தக்கூடியது. அதாவது மிகப்பெரும் தியாகத்தை கூட ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் இந்த நீயத். அதே போன்ற ஒரு அற்பமான ஒரு செயலையும் மிகப்பெரிய அந்தஸ்தை ரப்பிடம் பெற்றுக் கொடுக்கும் இந்த நீயத். எனவே நமது எண்ணங்களை தூய்மையாக்கிக் கொள்வோம், ரப்போடு எப்போதும் உண்மையாக நடக்கக்கூடியவர்களாக மாறுவோம் என்று கூறி எனது இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله
அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ்.